காய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் என்பது வனிதா மற்றும் ஜோவிகா விஷயத்துல தான் பொருந்தும் பிக் பாஸ் மூன்றாவது சீசன்ல வனிதா கண்டஸ்டண்டா கொடுத்ததை விட அவருடைய மகள் ஜோவிகா இப்ப பார்த்தீங்கன்னா ஏழாவது சீசன்ல கொடுக்கும் கண்டென்ட் எல்லாமே பரபரப்பாக தான் இருக்கு டூ கே கிட்ஸ்களின் சப்போர்ட் வேற இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் முதல் வாரத்திலேயே அடிப்படை கல்வி வேண்டும் என்று பேசிய விசித்ராவை வம்படியாக சண்டை எழுத்து பரபரப்பை கிளப்பினார் ஜோபிகா சண்டை முடிந்த பிறகு விசித்ராவிடம் அவர் நார்மலாக பேச முயற்சிக்க அவரோ நீ என்னை மேம் என்று கூப்பிட்டாலே போதும் சொல்லி மூக்கொடைத்து அனுப்பிட்டாங்க அதே கதை தான் இப்போது விஷ்ணுவிடம் நடந்திருக்கு விஜய் டிவியோட ஆபீஸ் தொடர் மற்றும் ஜீ தமிழ்ல சத்யா தொடரில் நடித்த விஷ்ணுவுக்கு அவருடைய முகத்திற்காகவே அமுல் பேபி அப்படின்ற

நோஸ்கெட் செய்யும் விதமாக அதற்கு பெயர் சுயபுத்தி இல்லாதவர் என்பது கிடையாது என்று சொல்ல ஆடியன்ஸ்களும் கை விட்டன இந்த சமயத்தில் பிரேக் விட்ட போது ஜோவிகா மற்றும் விஷ்ணுவுக்கு காரசாரமான வாக்குவாதம் நடைபெற்றது இப்போது விஷ்ணு ரொம்பவே டென்ஷன் ஆகி உனக்கு சண்டை போட தான் தெரியும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது இங்கே இருப்பவர்களை பார்த்தா உனக்கு மட்டமா தெரியுதான் சொல்லி நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனான்னு சொல்லி கேள்வி கேட்டாரு இது மட்டும் இல்லாம நீ என்ன அவன் இவன் பேசியது போல நானும் உன்னை வாடி பொடின்னு பேசினா சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு ஜோவிகா பதில் எதுவுமே சொல்ல முடியாமல் மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஜோவிகா பிரதீப் ஆண்டனியை வாடா போட என்று பேசிய பொழுதே அவருக்கு பேசத் தெரியவில்லை என்று ரசிகர்கள் கமெண்ட் செய்து வந்தாங்க இது பற்றி இந்த ஆண்டவர் பேசுவார்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நிறைய நெட்டிசன்கள் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம ஜோவிகாவோட முகத்தையும் வனிதா முகையும் போட்டு அருந்ததியோட மீமை போட்டு வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்கறதுக்கு அம்மா மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வனிதா அந்த எபிசோட என்ன பண்ணாங்களோ அதுதான் இப்போ ஜோவிகாவும் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க சொல்லி ஒரு பக்கம் அவங்களுக்கு நெகட்டிவ் ஷேட் இருந்தாலுமே கே கூட டூ கே கிட்ஸ் எல்லாருமே வந்து இவங்க படிப்பை பற்றி பேசுறதுனால அப்பாடா நமக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு விதத்தில் ஜோபிகா பேசுறது கரெக்டானு சொல்லி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாலுமே வாழ்க்கையில் படிப்பு அப்படின்றது முக்கியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவைகளுக்காக படிக்கிறனாலும் அட்லீஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காகவும் ஒரு இடத்துல போய் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காகவும் அது நம்ம படிப்பை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோபிகாக்கு நிறைய பேர் வந்து அட்வைஸும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் இப்போ செம வைரலா போயிட்டு இருக்கு பிக் பாஸ் சீசன் அண்ட் செவன்ல விறுவிறுப்பா இப்பதான் ஆரம்பிச்சிருக்குனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பாஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம ட்ரெண்டிங் டியூட்டியான லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைபம் பண்ணுங்க